ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சிறபா வணக்கம் நண்பர்களே. இமயம் தன்னுள் பல ஆச்சரியங்களை அடக்கி வைத்து வானுயர்ந்து நிற்கிறது. இமயம் ஆன்மீகம், புவியியல், அட்வென்ச்சர், சுற்றுலா என பலதரப்பட்ட மக்களையும் தன்பால் ஈர்த்து வருகிறது. இமயமலையில் இருக்கும் 5 மர்மமான இடங்களை பற்றிதான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருடோங்மர் ஏரி. குருடோங்மர் ஏரி என்பது இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தில் இருக்கும் ஒரு புனித நதியாகும். டீஸ்டா நதியின் மூலமாக விளங்கும் இந்த ஏரி கஞ்சன்சுங்கா மலைத்தொடரில் ஒரு பீடபூமியில் அமைந்திருக்கிறது. இந்த ஏரியின் சிறப்பம்சம் என்னவென்றால், கடுமையான குளிர்காலத்தில் சென்றாலும் கூட இந்த ஏரியில் உறைந்து போகாத ஒரு சிறு இடத்தை உங்களால் பார்க்க முடியும். புகழ்பெற்ற பௌத்த குரு பத்மசம்பவா அவர்கள் இந்த ஏரியின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த நீர் உறையாமல் இருக்க ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். கியாங்கஞ்ச் சொர்க்கம் போன்று நமது உலகத்திலிருந்து வேறுபட்ட நகரம் கியாங்கஞ்ச். இந்த இடம் குறித்து இந்து மதத்தின் பல புராணங்கள் மற்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர சீனா மற்றும் திபெத்தின் மத நூல்களில் இந்த இடம் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. இமயமலையில் உண்மையில் இத்தகைய ஒரு இடம் இருக்கிறது. அங்கு யாரும் மரணம் அடைவது கிடையாது. ஆனால் அந்த புனித ஸ்தலத்தை எல்லோராலும் பார்க்க முடியாது. உலகின் இது போன்ற பல மர்மங்கள் இருக்கின்றன. அதற்கு முன் விஞ்ஞானமே தோற்றுவிட்டது. இது சித்தாசிரமம் அல்லது ஷம்பாலா என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. கியாங்கஞ்ச் மடம் என்பது திபெத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையே பரவி இருக்கும் 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு அழகிய பள்ளத்தாக்கு. ஆனால் இன்று வரை யாரும் இங்கு வருவதற்கான வழியோ அல்லது பாதையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த இடத்தை அடைய கடுமையாக தாம் செய்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவர் கடினமாக உழைக்க வேண்டும். சிரஞ்சீவிகளும் ராமர் புத்தர் போன்ற தெய்வங்களும் இங்கு உடல் வடிவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. தேவர்களே இங்கு வந்து செல்கிறார்கள். இந்த இடம் மிகவும் புனிதமானது. இங்கு தர்மம் மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது. மேலும் இந்த இடத்தை தெய்வீக பார்வை இருப்பவர்களால் மட்டுமே பார்க்க முடியும். கங்கர் பயன்சம். உலகின் மிக உயரமான மனித காலடிப்படாத இடமாக கங்கர் பயன்சம் இருக்கிறது. பூட்டான் மற்றும் திபெத்தின் நிலையில் அமைந்திருக்கும் இந்த மலை 24,836 அடி உயரத்தில் மிக உயரமான மலையாக இருக்கிறது. பூட்டானில் அமைந்திருக்கும் இந்த மலை பலமுறை அளவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அளவிடப்பட்ட புள்ளி விவரங்கள் அனைத்துமே ஒன்றொன்று பொருந்தவில்லை. இது மனித அளவீட்டின் தவறாக கூட இருக்கலாம். என்றாலும் கூட இந்த மலையின் உச்சியை ஒரு மனிதனால் அடைய முடியவில்லை என்பதே உண்மை. பூட்டானியர்கள் இங்கு மலை தெய்வங்கள் மற்றும் புராண காலத்தைச் சார்ந்த உயிரினங்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். இங்கு விவரிக்கப்படாத சத்தங்கள், மர்ம விளக்குகள் மற்றும் மாய தோற்றங்கள் உள்ளிட்ட விஸ்தரமான நிகழ்வுகள் நடக்கிறது. இதை இந்த மலைக்கு அருகே வசிப்பவர்களும் பார்த்திருக்கிறார்கள். ரூப்கொண்ட் ஏரி. ரூப்கொண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தின் மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் அழகான மலை பிரதேசங்களில் ஒன்று. இதன் மர்மம் ஏரியின் அருகே இருக்கும் பாறைகளில் சிதறி கிடக்கும் மனித மண்டை ஓடுகளாகும். இந்த எலும்பு கோடுகள் இங்கு இருப்பதன் பின் இரு கதைகள் சொல்லப்படுகிறது. 2nd உலகப் போரில் பங்கேற்ற படையினர் மலையேற்றத்தின் போது பெரிய ஆலங்கட்டி மலையால் தாக்கப்பட்டார்கள் என்று ஒரு கோட்பாடு சொல்கிறது. மற்றொரு கதையின்படி இவை அனைத்தும் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறுகிறார்கள். இந்த வழியில் அவர்கள் இறப்பதற்கு ஒரு தெய்வத்தின் சாபம்தான் காரணம் என்றும் கிராமவாசிகள் கூறுகிறார்கள். பாரோ தக்சாங் அல்லது புலியின் கூடு. பூட்டானுக்கு பயணம் செய்யும் போது செங்குத்தான மலைப்பகுதியில் பல பௌத்த மடையாளங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த மடங்களில் தக்சங் என்பது பூட்டான் நாட்டில் இருக்கும் ஒரு புகழ்பெற்ற புத்த மடம். இந்த புத்த மடத்தின் மையத்தில் ஒரு குகை காணப்படுகிறது. இது பாரோ பள்ளத்தாக்கில் இருக்கும் ஒரு மலைமுடியில் சுமார் 10,200 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இது பாரோ பள்ளத்தாக்கின் அடியிலிருந்து 2,300 அடி உயரத்தில் இருக்கிறது. இங்கு காணப்படும் குகையில் பௌத்த குருவான பத்மசம்பவா 13 ஆண்டுகள் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. தக்சங் என்பது புலியின் கூடு என்று அழைக்கப்படுகிறது. பத்மசம்பவார் என்ற புத்த துறவி திபெத்திலிருந்து புலியின் மீது பறந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த இடத்திற்கு புலியின் கூடு என்று பெயர் வந்தது. இந்த இடத்தை நாம் பார்ப்பதற்கும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த இடம் 1692 தியான மண்டபமாக அமைக்கப்பட்டது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இமயமலையில் இருக்கும் மர்மமான இடங்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.